திருநாய்கள் உள்ளிட்ட விலங்குகளுக்கு உணவளிக்க தனியார் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளது கொரோனா ஊரடங்கு காரணமாக உணவின்றி தவிக்கும் திருநாய்கள் உள்ளிட்ட விலங்குகளுக்கு உணவளிக்க கோரி சிவா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது ஆஜரான தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் விலங்குகளுக்கு உணவளிக்க தமிழ்நாடு அரசு ஒன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிதி வழங்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டார் இதையடுத்து சில மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லை என விலங்குகளுக்கு உணவளிப்பது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் வழக்கறிஞர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து விலங்குகளுக்கு உணவளிக்க ஆளுநர் பத்து லட்சம் ரூபாய் வழங்கியது உதவி புரிந்துள்ளதாக தெரிவித்துள்ள நீதிபதிகள் விலங்குகளுக்கு உணவளிக்க தனியார் நிறுவனங்கள் நிதி உதவியோ பொருளுதவியோ அளிக்க முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தி வழக்கு விசாரணையை ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க